அத போல ஒரு ஒரு அவரவர்கள் ஸ்தூல தேகம், சூக்ம தேகமான மனம், அப்புறம் காரண தேகமான அறியாமை, இது மூணு இருக்கிற இடத்துல அந்த அந்த எண்ணத்தின் தாக்குதல்கள் இருந்துகிட்டே இருக்கும், வாசனையின் தாக்குதல்கள் இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா? இது வந்து இப்ப ஆன்மீகம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அவங்களுக்கும் அது தெரியாது. ஏன்னா அவங்க வந்து தனியா வெளிச்சம் இருக்கிற இடத்துல மாத்திரம், அதாவது இருட்டுல மோதிரத்தை தொலைச்சிட்டு, இருட்டுல பெரிய காட்டுல தொலைச்சிட்டு, வெளிச்சம் இங்க இருக்குன்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து அங்க தேடின்னு இருந்த கதை மாதிரி. புரியுதா? அந்த மாதிரி அவரும் என்ன பண்றாரு, ஆழ்ந்தவருக்கு என்னன்னு தெரியாது, அவரும் தூங்குறாரு, சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவரும் தூங்குறாரு. அவர் தூங்குறார் தூங்கல, அவர் புரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கல, ஆனா தூக்கத்துல ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையில அந்த மனம் இல்லை, இவருடைய புத்தி இல்லை, சுவச்சமா ஏகதேசமா சுதந்திரம், கட்டு விட்ட நிலை, சுதந்திரமான நிலை, பரிபூர்ண நிலை, ஞான நிலை, முக்தி நிலை, சும்மா அப்படியே கிடக்கு. அப்படியே கிடக்கு. அதனால அவங்க நீங்க எங்க போங்க, நீங்க யார்கிட்ட வேணா போங்க, யார்கிட்ட வேணா போய் உட்காருங்க, எவ்வளவு கோடிகளை கொடுங்க, உங்க வாழ்க்கையை கரைச்சு கொடுங்க, அவருக்கு தெரிஞ்சாதானே உங்களுக்கு வரும். அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இதுதான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அவருடைய புத்தியிலையும் அவருடைய எண்ணங்கள்லயும் அவரும் ஏதோ சாதகம் பண்ணிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இருட்டுல தொலைச்சிட்டாங்க, இங்கதான் விழிச்சிருக்குன்னு தேடின்னு இருக்காங்க. புரியுதா? இந்த இடமே கிடையாது அவங்க தொலைச்ச பொருள், இந்த இடமும் கிடையாது அவங்களும் இங்க கிடையாது, அவங்க தேடப்படும் பொருளும் இங்க கிடையாது, அப்புறம் இந்த வெளிச்சம் போட்ட நில மாதிரியான இருக்கிற எண்ண நிலைகளும் கிடையாது, கவன நிலைகளும் கிடையாது, உணர்ச்சி நிலைகளும் கிடையாது, எல்லாம் ஆஃப் ஆற இடம், இங்க பேசக்கூட முடியாது. அவங்க எது பேசினாலும் அன்னத்தமா போயிடும், ஏன்னா அவங்க இங்க நம்புறாங்க, நம்பியும் வந்து அடையவும் இல்லை. புரியுதா? அதனால நீங்க பாத்தீங்கன்னா எதை கேட்டாலும் வந்து பதில் வராது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க கேட்க முடியாது, கேட்கவே முடியாது. ஆனா நீங்களும் அங்கேயே நம்பின்னு இருக்கீங்க, இங்கதான் இருக்கு போல் இருக்கு, இந்த புத்தகங்கள்ல இருக்கு போல் இருக்கு, என்னுடைய எண்ணங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விதமான முறைகள் மூலமாக என்னுடைய எண்ணங்களை ஏதோ பண்ணி எப்படியோ நான் ஏதோ பண்ணும்பொழுது அங்க வந்து எப்படியோ சிக்கும் போல் இருக்கு, அந்த மாதிரி சிக்கினவர் போல் இருக்குவரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நீங்க போறீங்கன்னா அங்க வந்து அவங்க வந்து நீங்க என்னெல்லாம் வந்து விழிப்பு நிலையில எண்ணங்கள், இப்ப எண்ணங்கள் மூலமா தான் நம்ம படிக்கிறோம் கரெக்டா. ஒரு 2 வயசு குழந்தைய பிளே ஸ்கூல் போடுறதுல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது, புத்திக்கு தான் சொல்லி கொடுக்கப்படுகிறது. இந்த பால் அப்படி எடுத்து இப்படி த்ரோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்வாங்க இல்லையா, இந்த அது என்ன டால், அது என்ன பொம்மை, இது என்ன பொம்மை, இதை உட்காந்து இப்படி ஓட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு புத்தி மூலமா உடம்பு மூலமா அதையும் வந்து வெளியில பாரு, எங்கிட்டேருந்து கேட்டுக்கோ, நான் சொல்றத கேட்டுக்கோ, புரிஞ்சிக்கோ, தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சிக்கோன்றது 2 வயசுலேருந்து அதுக்கு விதிக்கப்பட்டு அதுவும் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. புரியுதா? நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட. ஸோ இவங்களும் வந்து இந்த மாதிரி இந்த 2 வயசு குழந்தை அந்த ஸ்கூல்ல முதல் நாள் கொண்டு போய் விடப்பட்டு பல குழந்தைகளை பார்த்து அந்த அனுபவத்துல ஒரு பரவச நிலையில இருந்து ஆட்படுற மாதிரி, இதே மனம் மனத்துல புதுசே இல்லைன்னு இவங்களுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும் ஒன்றும் புதுசு இல்லை, அவரும் கண்டுபிடிக்கல, அதுவும் அவருக்கு தெரியும். இதெல்லாம் தான் நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் பார்க்க போறோம். புரியுதுங்களா? சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்டவனும் கற்றுக் கொடுப்பவரும் ரெண்டு பேரும் வேற அரேனாலேயே இல்லை. இவன் வந்து அங்க பிரமிச்சு நிக்கிறான், அவன் இன்னும் இந்த சைடே வரல, அவன் வந்து வெளி உலகத்துல தான் என்ன பண்றான், உறவுகளோட பிறக்கிறான், காம்படிஷன்ல வாழறான், காம்படிஷன்ல படிக்கிறான். 2 வயசுலேருந்து காம்படிஷன் ஆரம்பிக்கிறது, எல்லாத்துலயும் படிப்புல ஆரம்பிக்கிறது, விளையாட்டுல ஆரம்பிக்கிறது, மிச்ச கலைகள்லாம் ஆரம்பிக்கிறது, படம் வரைகிறதுல ஆரம்பிக்கிறது, நடிச்சு காமிக்கிறதுல ஆரம்பிக்கிறது, எல்லாத்தையும் இழுத்து வெள்ள இழுத்து 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 ஃபுல்லு போட்டி. ஸோ இங்கேயே மயங்கி கிடக்கிற புத்தி, இதுல வந்து
எப்பவுமே இந்த மயங்கி கிடக்கிற புத்தியே எதனால கட்டப்பட்டது? இரட்டை உணர்ச்சிகள்னால. ஏன் மயக்கம்? இதெல்லாம் தெரிஞ்சாகணும், என் குழந்தைக்கு தெரியாம இருக்க கூடாது. அது பாரு, அது என்னெல்லாம் சொல்றது பாரு, ஏ அவனுக்கு இப்பவே ஸ்பெல்லிங் எல்லாம் தெரிஞ்சிருச்சுடா, எல்லாத்துக்கும் ஸ்பெல்லிங் சொல்றான்டா, கிட்டத்தட்ட 50 வேர்ட்ஸுக்கு எப்படி ஸ்பெல்லிங் சொல்றான் பாரு. நீ இருக்கேன்னு 2.5 வயசு குழந்தையே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களே இரட்டை உணர்ச்சிகளில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இரட்டை உணர்ச்சிகள் என்ன, எல்லாம் பாசிட்டிவ் சைட்லாம் நிறைய இருக்கு, லாபம், ஆரோக்கியம், மதிப்பு, அறிவு, சுட்டறிவுல நல்லா இதுவா இருக்கிறது. கேள்வியா? ஆமா, இந்த ஆன்மீகத்துல உண்மை அப்படிங்கறது தெரியல அப்படின்னா தான் ஒண்ணு வந்து ஏமாத்த முடியும், தெரியலன்னா தான் கத்துக்கவும் முடியும். ரெண்டு பொதுவா சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஒண்ணு கத்து கொடுக்கிறவரு, வந்து கத்துக்கிறவரு. உண்மை அப்படிங்கிற அந்த சத்தியத்தன்மை தெரியலன்னா தான் ஏமாத்த முடியும், ஏமாற முடியும். இதுல முதல்ல உண்மை அப்படிங்கிறது என்ன, இதை தெரியாத நிலைகளா ரெண்டு பேரும் இருக்காங்க, சொல்லி கொடுக்குறவரு, கத்துக்கிறவரு, அவங்களோட தன்மை என்னங்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா. இப்போ முதல்ல இதுவே போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன போட்டிருக்கோம், ஆழ்ந்த உறக்கம் போன்றதொரு அச்சலமாகவும் மௌனமாகவும், ஸ்டில்னஸ், சைலன்ஸ், தனித்து பிறந்தவர்களாக கூட இல்லாத தன்மையில் உள்ளதொரு நிலை, அதுதான் பரிபூர்ண ஞான ஜீவன் முக்தி நிலை என்று அவர்களுக்கு தெரியாது. யாருக்கு? ஆன்மீகத்தை தாங்களும் தங்கள் சிஷ்யர்கள் மூலமாகவும் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியாதது. தெரியாதவைகள்னு ஒரு லிஸ்டே போட்டேன். இந்த பேஸ் இல்லாம இது நடக்காது, இந்த கன்ஃபியூஷன் நடக்காது, கரெக்டா? அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார், அவரு ஃபர்ஸ்ட் அங்க விட்டுட்டார். அதனால் ஆன்மீகத்திலும் ஆன்ம ஞான பாதைக்குமான நேரான ஒரே வழியை கோட்டை விட்டு விட்டார்கள் என்றும் அவர்களுக்கு தெரியாது. நேரான ஒரே இது என்ன, என்ன நேர பாருப்பா, பிரபஞ்சமும் இல்லை, நீயும் இல்லை, கரெக்டா? எங்க? தூக்கத்துல. இப்ப எதனால பிரபஞ்சம் வருது, யாருக்கு பிரபஞ்சம் வருது, பிரபஞ்சம் யாருக்கு வருது? இந்த 2 வயசு குழந்தையை கொண்டு போய் இன்னைக்கு பிளே ஸ்கூல்ல அட்மிட் பண்ற அப்பா அம்மாவுக்கு தானே வந்திருக்கு பிரபஞ்சம். அந்த குழந்தை கூட வரல, அது ஒரு குட்டி நாய்க்குட்டி மாதிரி இருக்கு, அதுக்கு தெரியவே தெரியாது தன்னை கொண்டு போய் அடைக்க போறாங்க. தன்னை தடி தடியா 4 பேர் நின்றுக்கிட்டு நம்மளுக்கு எதிர்க்க என்னமோ ஃபீட் பண்ண போறாங்க, அத்தை பாரு இதத்தோடு அதோட ஓடு இதை ஓட்டு இதெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்லாம் ஒண்ணுமே தெரியாது, கரெக்டா? இதே இப்படி கம்பல்ஷனுக்கு ஆட்படுத்த போற இந்த பேரண்ட்ஸும் இந்த சமுதாயமும் இந்த மாதிரி ஆன்மீகம் சொல்லி கொடுக்கிறவர்களும் அவங்களுமே அங்க இல்லை, எங்க? அதே ஆழ்ந்த உறக்கத்துல. சமுதாயமும் இல்லை, பிசிக்கல் ரியாலிட்டிஸும் இல்லை, டைம் அடியோட இல்லை, ஸ்பேஸ் அடியோட இல்லை, ஸ்பேஸ் இல்லை. தூங்குகின்றவனுக்கு அவன் என்னன்றது பிரஜை கிடையாது, அது பேர் தான் ஸ்பேஸ் இல்லை. நான் ஒரு மனிதன், கடைசியா மனிதன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய கார்பரேட் எம்பையர்னுடைய ஒரு பெரிய சிஎம்டி சிஇஓ, நான் பெரிய அரசியல்வாதி, நான் பெரிய நடிகன், நான் ஒரு பெரிய ஆன்மீக குரு, கரெக்டா? அப்படின்னு எல்லாம் ரிசீவ்டாகி எப்படி அங்க உள்ள அவருடைய மனத்துல அந்த கான்சியஸ்னஸ்ல அந்த மனத்துல அந்த எண்ணங்களோ அந்த உணர்ச்சிகளோ அன்னைக்கு வந்து அன்னைக்கும் அனுபவிக்கிறாருல்ல, அவர் கைலாயத்துக்கு போறாரு, இல்லாட்டி வேற இமாலயாசுக்கு போறாரு, கூட்டம் கூட்டமா அழிச்சுக்கிட்டு போறாரு, கூட்டம் கூட்டமா லட்சக்கணக்கான மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு குழந்தைக்கு புத்திய வந்து சமுதாயம் இது பயந்துகிட்டு அங்க எல்லாத்தையும் அடைக்குதுன்னும் போது ஆன்மீகத்துல எப்படி பண்ண முடியும்? எதுக்கு பண்றார் அவரு? அவர்கிட்ட அதை செய்யும் இது என்ன? செய்பவர் யார்? தெரியாம இருந்தா தானே பண்ண முடியும். கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் தெரியாத மாதிரி அவருக்கு அடியோட தெரியல, அதுவும் இதுல பண்ணக்கூடாதுன்றது அடிப்படை. ஞானம் உணர்ந்தவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே அடிப்படை வித்தியாசம் என்ன தெரியுமா? எடுத்த எடுப்புல சொல்லிடுவாங்க, வேஸ்ட், உன் வாழ்க்கை வேஸ்ட், போய் மாட்டினியா, வேஸ்ட், அவர் வேஸ்ட் பண்ணிட்டார்.
அவர் உள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டார். நீங்க வந்து திருவிளையாடல் படத்துல வாசல்ல லைஃப்ல வந்து அரண்மனைக்கு போனது கிடையாது, ராஜாவோட அரண்மனைக்கு. ஸோ வாசல்ல வாயில் காப்பவன்ல வந்து ஆரம்பிப்பான் இல்லையா, அரசேன்னு வா, அவனை போய் ஈட்டி வச்சு நின்றுட்டு இருப்பான் ஒருத்தன், புரியுதா? எவ்வளவு பலத்த அறியாம அவனுக்கு இருக்கு. அத போல இவர் வந்து இவங்களும் சொல்லி கொடுப்பவர்களும் எப்படி கோட்டை விட்டார்கள், உண்மையை கோட்டை விட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து கேட்டது பார்த்தது புத்தி மூலம் படித்தது அதுக்குள்ள என்னவோ இருக்கு அந்த படிப்புக்குள்ள. நீ எதையோ படிச்சேன்னா எப்பேற்பட்டது கூட நீங்க படிங்க. பதஞ்சலி மகரிஷியினுடைய யோக சூத்திரங்கள் 196 கரைச்சு பிழிஞ்சு நக்கிய குடிச்சிட்டீங்க வச்சுங்க, சோ வாட். பதஞ்சலி மகரிஷி முதல்லயே சொல்லி முடிச்சுட்டாரு, மொத்த நான் சொல்ல போற அத்தனை பிராக்டிசஸும் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டாரு தெரியுமா, ஃபர்ஸ்ட் உன்னுடைய எண்ணங்களே போய் என்னுடைய சூத்திரத்தை படிச்சுட்டு இருக்கிய பார்த்துட்டு இருக்கிய டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிய, நான் 8 அஷ்டாங்க மார்க்கமா நான் கொடுத்துருக்கேன் இல்ல, அஷ்டாங்க மார்க்கம் வந்து அஷ்டாங்க மார்க்கத்துல இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டதெல்லாம் தெரியும். உண்மைய வந்து கடைசியில இருக்கு சமாதி அனுபவம், 8வது படி வந்து சமாதி. அந்த 8வது படிக்கு முதல் சூத்திரத்திலேயே ஆரம்பிச்சிருவார், யோகம் என்பது சித்தமே தனி சித்தமே இல்லை என்பதை உணர்வது. பொறுமா, தனியா நீன்னு ஒரு பொருளை எண்ணமா இருந்தாலும் சரி, புத்தியில ஓட்டங்களா இருந்தாலும் சரி, தனியா எதையாவது உட்காந்து நோண்டிருந்தாலும் சரி, ஆன்மீகம் நோண்டிருந்தாலும் சரி, லௌகீகம் நோண்டிருந்தாலும் சரி, அப்படி ஒருத்தர் இல்லப்பா. இதுதான் ஃபர்ஸ்ட் சூத்ரா.